ஆயிற்சிறந்த தயாவான தத்துவன். பரமாச்சாரியரை தெய்வமாக கொண்டாடிய பல பக்தர்களில் ஒருவரது கதை. அந்த பக்தருக்கு மூன்று மகன்கள். மூவருக்கும் திருமணமாகி ஒரே வீட்டில் கூட்டுக் குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு மாட்டுப் பொண்ணும் ஒவ்வொரு வாரம் சமையல் செய்து வருவது வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த பக்தர் தினமும் பூஜை முடிந்தவுடன் நெய்வேத்தியத்திற்கு தயாராக என்று செய்துள்ள அனைத்தையுமே வைத்து படைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். நெய்வேத்தியம் நம் பெரியவாளுக்குத்தான். அவ்வாறு ஒரு நாள் அவரது கடைசி மருமகள் சமையல் முறை. அன்று அன்னத்துடன் ஒரு கத்திரிக்காய் வதக்கல் கறியும் பண்ணியிருந்தார். சிரத்தையுடன் தான் சமைத்தாள் அந்த பெண். ஆனால் கறி கொஞ்சம் தீந்து விட்டது. நெய்வேத்திய நேரம் வந்தவுடன் வழக்கப்படி சமைத்த எல்லா பண்டங்களையும் வைத்தாள். அவர், "என்னம்மா இப்படி கத்திரிக்காய் தீந்து விட்டது?" என்று கேட்கிறார். மாட்டுப்பெண், "என்ன செய்வது மாமா, இப்படி ஆயிடுச்சு" என்று சொல்கிறாள். இது நடந்து 4-5 மாதங்களாகியிருக்கும். பெரியவா தரிசனத்துக்கு இந்த குடும்பத்தினர் சென்றுள்ளனர். அப்போது பெரியவா எதேச்சியாக அந்த பக்தரின் கடைசி மாட்டுப் பெண்ணை பார்த்து, "நீதானே அன்னைக்கு ஒரு நாள் தீச கத்திரிக்காய் கறி நெய்வேத்தியத்துக்கு வச்சவள்?" என்று சொல்லி புன்சிரிப்புடன் சிரிக்கிறார். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். தனது வீட்டில் நடந்த பூஜையில் பெரியவா கலந்து கொண்டுள்ளார் என்று பூரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இவ்வளவு துல்லியமாக கூற யாரால் முடியும் என்ற வியப்பு. பக்தர்களின் பால் அவர் காட்டும் அன்பு பரிவு, இதைத்தான் தாயே சிறந்த தயாவான தத்துவன் என்று நாம் புரிந்து கொள்வோம்.